இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற சோப்புக்கும் சரி, அதே சமயம் நாங்கள் பால் வாடிக்கையாளருக்கு சப்ளை பண்ணுறதும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கறக்கக்கூடிய பால் இருந்து தான். வணக்கம் திருவாரூர். வணக்கம். ஸோ போன பதிவில் நம்மளோட ஆட்டுப்பண்ணையை வந்து நம்ம கவர் பண்ணும்போது சொல்லியிருந்தீங்க, ஆட்டுப்பால்லேருந்து நிறைய பை ப்ராடக்ட் பண்ண முடியும், அதுக்கான விற்பனை வாய்ப்புகள் நிறைய இருக்குது, எல்லா இளைஞர்களும் இதில் வரணும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களோட விநாயகா கோட் ஃபார்மோட அடுத்தடுத்த பை ப்ராடக்டை என்னென்ன இப்போ பண்ணியிருக்கீங்க, அந்த ப்ராக்ரஸ் எந்த அளவில் இருக்குது? விநாயகர் கோட் ஃபார்ம்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே சோப் மேனுஃபேக்சரிங் அண்ட் தென் ஆட்டுப்பால் விற்பனை மற்றவங்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டாக இப்போ நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இப்போது நீங்கள் பார்க்க போகிறது தான் எங்களுடைய ப்ராடக்டான ஆட்டுப்பால் சோப். இது வந்து முழுக்க முழுக்க 99% ஆர்கானிக்காக தயாரிக்கப்பட்டது, ஓகேங்களா? அது ஏன் அந்த 1% அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதுக்கு மெயின் மூலப்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுப்பால், எண்ணெய் கூட கொஞ்சமாக காஸ்டிக் சோடா. அந்த காஸ்டிக் சோடா அப்படிங்கிறது அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சோப்பாக பைண்ட் ஆகும். ஸோ அதனால தான் நான் 99% ஆர்கானிக்னு சொன்னேன். அது அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இல்லாமல் நம்மளால் சோப் வந்து ரெடி பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு 99% உங்களுக்கு வந்து ஆர்கானிக்காக நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். இதனால் என்னென்ன யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்து ஆட்டுப்பாலில் மெயினாக ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜிங் ப்ராசஸ் வந்து டிலே பண்ணும். ஸோ இது வந்து ஆட்டுப்பால் சோப் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஏஜிங் ப்ராசஸ் டிலே ஆகிறதுனால நம்மளுடைய முகம் இன்னும் கொஞ்சம் பொலிவாக இருக்கும். நீங்கள் எத்தனையோ நிறைய பிராண்டடான சோப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாமே பார் சோப். இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேட் சோப். இதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். பார் சோப்புங்கும் போது முழுக்க முழுக்க கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி வரக்கூடியது. ஹேண்ட்மேடுங்கிறது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஆர்கானிக்காக பண்ணி கொஞ்சமாக நம்ம கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ இது டோட்டலாக வந்து இப்போது தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாமே சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு சோப் வேணும்னா நாங்கள் கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக வந்து உடனடியாக கொடுக்க முடியாது. குறைஞ்சபட்சம் 30 நாள், நீங்கள் எவ்வளோ சோப் கேட்குறீங்களோ அதை பொறுத்து குறைஞ்சபட்சம் 30 நாளாவது நாங்கள் டைம் எடுத்துக்குவோம். இப்போ நிறைய பேர் ஆட்டுப்பாலில் சோப் தயாரிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாமே கரெக்டு தான். பட் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாம் வந்து எல்லா ஆட்டுப்பால்லையும் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அது வந்து ஷுவராக சொல்ல முடியாது. முறையான தீவனங்கள் கொடுத்து முழுமையாக வளர்ச்சி அடைஞ்ச ஒரு ஆட்டுனால தான் எல்லா சத்துக்களும் நிறைஞ்ச பாலை கொடுக்க முடியும். அந்த மாதிரி இருக்கிற பாலில் வரக்கூடிய சோப் நீங்கள் தயாரித்தா மட்டும்தான் நீங்கள் அது வந்து ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா உணவு தர்றது கூட இயற்கை உணவுகளை மட்டும்தான் கொடுக்குறோம். சப்ளிமெண்ட்ஸோ அல்லது அதுக்கான கெமிக்கல் ஃபுட்ஸோ அந்த மாதிரி, இப்போ கோழிக்கெல்லாம் கெமிக்கல் ஃபுட்டு இந்த மாதிரிலாம் தயாரித்து கொடுக்குறேன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆட்டுக்கும் சம்திங்ஸ் கொடுக்குறது கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் நாங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கறதில்ல. முழுக்க முழுக்க இயற்கை உணவுகளே கொடுத்து அது மூலிமா வர பா எடுத்து தான் நாங்கள் சோப்பு தயாரித்து நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அதனால் எங்களுடைய ப்ராடக்ட் இந்த வினார் குட் ஃபார்ம்னுடைய சோப் ப்ராடக்டை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ஒரு டைம் நீங்கள் சாம்பிள் யூஸ் பண்ணி பாருங்கள், 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா இதனோடய ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு இருக்காது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஒரு சோப் நீங்களே ஸ்மெல் பண்ணி பாருங்களேன், நீங்கள் ஸ்மெல் பண்ணி பாருங்கள், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அருண், நல்லாயிருக்கு. இப்போது இந்த அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ப்ராடக்ட், நல்ல ப்ராடக்ட், இதை ஏன் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் பண்ணுறதில்ல, ஒரு சில பெரிய கம்பெனியும் பண்ணுறாங்க, இப்போ ஏன் பீப்புள் அவங்ககிட்ட வாங்கக்கூடாது உங்ககிட்ட வாங்கணும்? அதாவது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து வெளிப்படையாக காட்டுவாங்களா அப்படிங்கிறது தெரியாது. நீங்கள் பால் வந்து நீங்கள் வந்து அந்தளவுக்கு உற்பத்தி நீங்கள் ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு சோர்ஸ் வந்து அவன் பெரிய லெவலில் ஆட்டு பண்ண கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஒரு பெரிய கம்பெனி வந்து இப்போ பெரிய ஒரு ஃபேமஸான கம்பெனி எடுத்துக்கோங்க, அவன் அடுத்த நாளே ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறா, ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணால் கண்டிப்பாக ரொம்ப செம்ம பீக்குக்கு போகும். அவள் பீக்குக்கு போகும்போது இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணும்போது குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 100,000 சோப் விற்றா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்போ 100,000 சோப் விற்கணும்னா அவங்ககிட்ட எவ்வளோ ஆடுகள் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு பால் கிடைச்சதுன்னா மட்டும்தான் நம்மளால் வந்து சோப் வந்து நம்மளால் தயார் பண்ண முடியும். இப்போ நாங்கள் வந்து எங்கள் சொந்த இடத்துலையே எங்களை ஆட்டு பண்ணையும் வச்சுருக்கோம். எங்கள் டைரெக்டாக நீங்கள் வந்து பார்க்கலாம், நாங்கள் இங்கே எந்த ஆடுகளில் நாங்கள் பால் கறந்து எப்படி நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டைரெக்டாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பெரிய பெரிய கம்பெனிஸில் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹாட் ப்ராசஸ்.
ஹாட் ப்ராசஸ் மூலிமா பண்ணுறதை நீங்கள் வெரி நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணலாம். பட் கோல்ட் ப்ராசஸில் பண்ணுறது அப்படி கிடையாது, முழுக்க முழுக்க ஹேண்ட்மேட். இது வந்து குறிப்பிட்ட நாள் வச்சிருந்து தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இப்போ சோப் ஆர்டர் பண்ணாலும் கொஞ்ச நாள் உங்களுக்கு டைம் ஆகும்னு சொல்கிறது. ஓகே, இதோட எக்ஸ்பீரியன் எவ்வளோ நாள்? 2 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சிருக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். 2 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சாம்பிள் சோப் கேட்டு அதுக்கு பேமெண்ட் பண்ணிங்கனாலும் சாம்பிள் சோப் அனுப்புகிறோம், யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு தென் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் இந்த ப்ராடக்டை பற்றி நீங்கள் லைக் கமெண்ட் ஆர் நீங்கள் திருப்பி வாங்குறதை பற்றி நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். என்னதான் ஆட்டுப்பாலாக இருந்தாலும் அது ஆட்டுப்பால் ஸ்மெல் இருந்தாலும் ஃப்ளேவர் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. என்னென்ன ஃப்ளேவர்லாம் கொடுக்குறீங்க? ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா மெயின் சாண்டில், ரோஸ், லேவெண்டர் இந்த மாதிரி இதில் கொடுக்குறோம். நீங்கள் எதுலேயுமே சாம்பிள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். தென் இன்னொரு விஷயத்த நான் இடையில விட்டுட்டேன், அந்த ஹாட் ப்ராசஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் சொன்னேன். அப்படி அந்த ஹாட் ப்ராசஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த பாலில் இருக்கக்கூடிய உயிர் சத்துக்கள், நான் சொன்னேன் பாலில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கும், அதனால் ஏஜிங் ப்ராசஸ் அது டிலே பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த ஹாட் ப்ராசஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது அடிபட்டு போயிடும். பட் இது கோல் ப்ராசஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் இருக்கிற உயிர் சத்துக்கள் இந்த சோப்பில் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கிறது மூலியமாக தான் நீங்கள் நிறையா பெரிய கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ண சோப்பில் எல்லாத்துலேயுமே வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி போட்டிருப்பாங்க. பட் அது ஹாட் ப்ராசஸ் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக அதில் வந்து அது இருக்குமாங்கிறது நம்மளால் ஷூராக சொல்ல முடியாது. ஸோ அதனால் ஹேண்ட்மேட் சோப்பில் கண்டிப்பாக அது இருக்கும். அதை நீங்கள் டைரெக்டாக நாங்கள் பண்ண வச்சுருக்கோம், அதனால் எங்களுக்கு எங்கள் எங்களால் எவ்வளோ பால் சப்ளை பண்ண முடியுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். அருண், வாழ்த்துக்கள், உங்களோட முயற்சி வெற்றிடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, நன்றி. இப்போ வந்து போன பதிவில் சொல்லியிருந்தீங்க ஆட்டு பாலும் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஆட்டுப்பாலை பொறுத்த வரைக்கும் எதுக்காக பீப்புள் ஆட்டு பால் குடிக்கணும், என்னென்ன மகத்துவங்கள் இருக்குது, நீங்கள் எப்படி ஆட்டுப்பால் சப்ளை பண்ண போகிறீங்க? இப்போ வந்து நான் வந்து சென்னையில் இருக்கேன்னா சென்னையில் இருக்கணும் ஆட்டுப்பால் வாங்கிக்க முடியுமா? அதுக்கான ப்ராசஸிங் பண்ணும்போது அதே மகத்துவம் இருக்குமா? சரி, என்னென்ன உங்களோட ஐடியாஸ் என்னென்ன ஆட்டுப்பால் பற்றி? ஆட்டுப்பால் பார்த்தீங்கன்னா பொதுவாக அதில் மெயின் யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெப்டிக் அல்சர், அல்சர் இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி உங்களுக்கு க்யூர் ஆகும். ஒரு 48 டேஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக விரைவத்தில் குடிக்கும் பொழுது உங்களுக்கு அது வந்து அல்சர் வந்து க்யூர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் தைராய்டு ஃபுல்லாக உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, பாக்கெட் பாலை வந்து அதை எப்போ ப்ராசஸ் பண்ணி எப்போ கைக்கு வருது என்ன இதுன்னு ஒரு ஒரு டேட் வச்சுருக்காங்க, அதை வச்சு தான் நீங்கள் வாங்கி எல்லாமே குடிச்சிட்ருக்கீங்க. பட் இது அப்படி கிடையாது, இது டெய்லியே கறக்குறோம், கறந்து அப்போவே ஃப்ரெஷ்ஷாக கொடுக்க போகிறோம். ஸோ தாராளமாக இதை குடிக்கலாம். இதே வந்து நீங்கள் கேட்கல, இப்போ சென்னையில் இருக்கிறவங்க இதை எப்படி பண்ண முடியும் அப்படின்ட்டு, சென்னையில் இருக்கிறவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு 1 டேயில் அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி எங்களால் சப்ளை பண்ண முடியும். பாலுக்கு வந்து ரெகுலராக வேணால் சப்ளைஸ் இருந்தாங்கன்னா நாங்கள் பால் வந்து எவ்வளோ அமௌண்ட் சப்ளை பண்ண முடியும்னு குவான்டிட்டி பொறுத்து நாங்கள் கொடுக்குறோம். அவங்க வாங்கி கூட அங்கே இருக்கிற மக்களுக்கு, இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் அவங்க வந்து சப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட்டுப்பால் பற்றி என்ன சொன்னாலும் பீப்புளுக்கு அந்த ஒரு ஆட்டுப்பாலா அப்படின்னு மைண்ட் செட் இருக்கும். காந்தி கூட ஆட்டுப்பால் குடிச்சான்னு சொல்லுவாங்க. எனக்கு இன்னும் நிறைய டவுட் இருக்குது, ஆட்டுப்பால்னால இன்னும் என்னென்னலாம் மகத்துவம் இருக்குது? ஏன்னா எல்லாரும் டெய்லி பேசிஸில் குடிக்க முடியுமான்னு தெரியல, பட் கிடைக்கிறப்போ குடிச்சிக்கலாம். ஸோ என்னெல்லாம் ஒரு பெனிஃபிட் இருக்கு ஆட்டுப்பால்? ஆட்டுப்பாலில் பார்த்தீங்கன்னா மெயின் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட். ஆல்ரெடி நான் சோப் யூஸ் பண்ணுறேன், ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஏஜிங் ப்ராசஸ் டிலே பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெரட்டினாய்ட்ஸு, ஃப்ளாவனாய்ட்ஸு, வைட்டமின் இ அண்ட் வைட்டமின் சி அண்ட் தேவையான அளவுக்கு கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ், இது எல்லாமே வந்து ஆட்டுப்பாலில் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆட்டுப்பால் இருக்கிறது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கெரட்டினாய்ட்ஸ் இருக்கிறதுனால அது பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ உங்களுக்கு கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் வந்து ஆட்டுப்பாலில் நிறையா இருக்குது. வந்து A1 A2 மில்க்னு சொல்லி பிரித்து அதை சொல்லிட்டு இருக்காங்க. நாட்டு மாட்டு பாலும் ஜெர்சி பாலும், ஜெர்சி பால் வேணாம், நாட்டு மாட்டு பால் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் அதே மாதிரி நாட்டு மாட்டு பால் கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. அல்லது அதே மாதிரி தான் இதுவும், ஆட்டுப்பாலும் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்குமா? ஆட்டுப்பாலில் இந்த அளவுக்கு ரிச் ப்ரோட்டீன்ஸாக அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் ஆட்டுப்பால் ட்ரை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு உங்களுடைய உடலை வந்து நல்லா பாதுகாக்க முடியும். பாக்கெட் பால் யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவோ ரொம்ப சிறப்பான விஷயம் இது. அருண், இப்போ ஆட்டுப்பால் எடுக்கும்போது நிறைய ஒரு ஹெவி ஸ்மெல் வரும்னு பீப்புள் சொல்கிறாங்க பொதுவாக, அது எனக்கும் டவுட் இல்லை. அது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் நிலத்தில் வளர்த்துட்டு இருந்தாங்க. நிலத்தில் வளர்த்தும் போது உங்களுக்கு கீழே படுத்துட்டு இருக்கும் போது மண்ணில் படுத்துகிட்டே இருக்கிறதுனால அந்த பாலோட ஸ்மெல்லாக இருக்காது. அந்த அழுக்கில் படுத்துட்டு அந்த அழுக்கு மடியில் அதோட பீச்சுவாங்க, அதில் வர ஸ்மெல்ல தான் மொச்ச வாசம் அடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஆட்டோட பால் வந்து ஸ்மெல் கிடையாதுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் டீ உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய பேர் பால் குடிக்க மாட்டாங்க, டீயாக குடிப்பாங்க. டீ குடிக்கிறதுக்கு டீ வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும், நாங்கள் சொன்னால் மட்டும்தான் இது ஆட்டுப்பால் டீன்னு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, இப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம பால் கறந்து உங்களுக்கு டீ உங்களுக்கு குடிக்கிறேன், நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு தென் வியூவர்ஸ்க்கு நீங்கள் உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற சோப்புக்கும் சரி, அதே சமயம் நாங்கள் பால் வாடிக்கையாளர்களுக்கு சப்ளை பண்ணுறதும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கறக்கக்கூடிய பால் இருந்து தான். நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க பெரிய பெரிய கம்பெனிஸ் அப்படின்னு, அதாவது எவ்வளோ பெரிய கம்பெனிஸாக இருந்தாலும் இந்த மாதிரி வந்து ஓப்பனாக காட்டுவாங்களா அப்படிங்கிறது 100% சந்தேகம்தான்.
ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி கறந்த ஃப்ரெஷ்ஷான பாலில் தான் இப்போ நம்ம டீ போட்டு சாப்பிட போகிறோம். இதே மாதிரி பாலை தான் நாங்கள் உங்களுக்கு வாடிக்கையாளர் எல்லாத்துக்குமே சப்ளை பண்ணுறோம். இதே மாதிரி பாலில் இருந்து எடுத்து தான் வந்து உங்களுக்கு சோப் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இப்போ வரைக்கும் விநாயகர் கோட் ஃபார்ம்ஸ் முழுமையாக சுற்றி பார்த்தோம். இது வந்து ஒரு ரீவிசிட் மாதிரி தான். நம்ம இவ்வளோ பற்றி காட்டுறதுக்கான முக்கியமான காரணம் நம்ம சேனலோட பேர் நவீன உழவன் தான். நீங்கள் உழவுன்றது திரும்ப உழவு மட்டுமே டிபெண்ட் பண்ணி இல்லாமல் கால்நடை வளர்ப்பு வந்து ஒரு உபத்தொழில், அதில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அருண் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டர்ப்ரனர், ஒரு ஆடு வளர்ப்பார். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆடு ஆரம்பித்தவர் இப்போ ஒரு 300 ஆடு வச்சு ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும் அவர் அடுத்தடுத்த முயற்சிகளால் இப்போ ஆட்டு பால் லான்ச் பண்ணுறாரு, ஆட்டு சோப் இது வந்து போன பதிவில் சொல்லியிருந்தார், லான்ச் பண்ணிட்டார். இப்போ நான் சொல்ல வர விஷயம், நீங்கள் வந்து திங்க் பண்ணுறோட நிறுத்தாமல் சொல்கிறோட நிறுத்தாமல் அடுத்த செயலில் இறங்குங்க, பண்ணு ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.